அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இஏ 2021 சீட் ப்ரெடிக்டர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்ஜினியரிங் காலேஜில் இந்த வருஷம் இருக்கிற கன்ஃபியூஷனால சூழ்நிலையில் எந்த ரேங்க்கில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்த ரேங்க் வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம் அப்படிங்கிறது தான். கிடைக்கிறத பொட்டென்ஷியல் ரேங்க், சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுறதுக்கானது ப்ராபபிள் ரேங்க் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு தான் நீங்கள் ரெஃபர் பண்ணோம். நம்ம கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ், பிரான்ச் வைஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம். வந்து அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல்லூரி தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற ஒரு கல்லூரி, சிவகாசியில் இருக்கிற மெப்கோஸ்லங் என்ஜினியரிங் காலேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய கோடு வந்து 4960. ஓகேயா? இதில் இருக்கிற 9 பிரான்ச்சஸ், 2 வந்து லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கப்பட்ட புது பிரான்ச்சஸ், மற்றபடி 7 ஆல்ரெடி இருக்கிறது. 9 பிரான்ச்சஸுக்குமான அனாலிசிஸ் இப்போ பார்க்க போகிறோம். மெப்கோவில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் பிரான்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கோட் எம்இ. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 25,587 கிடைக்குது. 42,409 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசிஏ பொறுத்தவரைக்கும் 33,729 கிடைக்குது. 66,885 வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 41,541 கிடைக்குது. 81,549 கூட ஒரு வருஷம் கிடைச்சிருக்கிறதால அது வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசி பொறுத்தவரைக்கும் 49,507 கிடைக்குது. 88,229 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 94,951 கிடைக்குது. 1,09,590 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியை பொறுத்தவரைக்கும் அப்பர் லோயர் ரெண்டும் ஒரே ரேங்க் தான், 70,701. எஸ்டி கேட்டகரியில் கடந்த காலத்தில் இங்கே அலாட்மெண்ட் இல்லை. மெப்கோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இசிஇ. கோடு வந்து இசி. ஓப்பன் கேட்டகரியில் 11,835 வரைக்கும் கிடைக்கும். 16,231 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசி கேட்டகரியில் 17,580 கிடைக்குது. 22,997 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமில் 29,698 கிடைக்குது. 34,291 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசியில் 31,054 கிடைக்குது. 38,347 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 56,985 கிடைக்குது. ஆனால் ஒரு வருஷம் 90,733 கூட கிடைச்சிருக்கிறதால தைரியமாக அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. எஸ்சி அருந்ததியர் எஸ்டியில் கடந்த காலத்தில் இதில் சீட் அலாட்மெண்ட் இல்லை. மெப்கோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், IEEE. கோடு வந்து IEEE. ஓப்பன் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 21,333 கிடச்சிருக்கு. 23,453 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசிஏ பொறுத்தவரைக்கும் 27,483 கிடச்சிருக்கு. 36,82 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசிஎம்மில் 36,203 கிடச்சிருக்கு. 42,159 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசியில் 38,624 கிடச்சிருக்கு. 45,819 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி பொறுத்தவரைக்கும் 77,535 கிடச்சிருக்கு. 96,399 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரில் அப்பர் லோயர் ரெண்டுமே ஒரே ரேங்க் தான், 73,681. எஸ்டி கேட்டகரியில் கடந்த காலத்தில் இதில் அலாட்மெண்ட் கிடையாது. மெப்கோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி. கோடு வந்து ஐடி. ஓப்பன் கேட்டகரியில் 16,417 கிடைக்குது. 17,558 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசியில் 19,765 கிடைக்குது. 21,416 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீம் கேட்டகரியில் 18,067 கிடைக்குது. 32,921 வரைக்குமே துணிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்பிசியில் 32,292 கிடைக்குது. 35,625 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 63,484 கிடைக்குது. ஒரு வருஷம் 93,246 கூட கிடைச்சிருக்கிறதால தைரியமாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரைக்கும் அப்பர் லோயர் எல்லாமே ஒரே ரேங்க் தான், 68,680. எஸ்டியில் கடந்த காலத்தில் இங்கே அலாட்மெண்ட் இல்லை. மெப்கோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் சிவில் இன்ஜினியரிங், கோடு வந்து சிஇ. ஓப்பன் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 29,346 கிடைச்சிருக்கு. 44,729 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசியில் 39,395 கிடச்சிருக்கு. 78,495 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் 35,406 கிடச்சிருக்கு. 70,336 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 62,328 கிடச்சிருக்கு. 107,354 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 90,703 கிடச்சிருக்கு. 101,458 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். எஸ்சி அருந்ததியர் எஸ்டியில் கடந்த காலத்தில் இங்கே அலாட்மெண்ட் இல்லை. மெப்கோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் பயோடெக்னாலஜி, கோடு வந்து பிடி. ஓசி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 15869 கிடச்சிருக்கு. 23937 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 24,429 கிடச்சிருக்கு. 30,626 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
பிசி முஸ்லீமில் 16370 கிடச்சிருக்கு. 29001 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். எம்பிசியில் 38245 கிடச்சிருக்கு. 54231 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 66870 கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு வருஷம் 95641 கூட கிடச்சிருக்கிறதால சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்குமே போடலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரைக்கும் அப்பர் லோயர் எல்லாமே ஒரே ரேங்க், 64819. எஸ்டி அதே மாதிரி அப்பர் லோயர் ஒரே ரேங்க் தான், 48525. இப்போ நம்ம மெப்கோ ஸ்லங்க் என்ஜினியரிங் காலேஜில் 4960 கோடில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ்இ. அதனோட கோடு வந்து சிஎஸ். ஓப்பன் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 11589 கிடைக்குது. 12169 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியில் 15089 வரைக்கும் கிடைக்குது. 1792 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசிஎம்மில் 16530 கிடைக்குது. 25280 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 26709 கிடைக்குது. 31109 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 53403 கிடைக்குது. 63657 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியரில் 52267 கிடைக்குது. 66297 ரேங்க் இருக்கிறவங்க வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்டியில் கடந்த காலத்தில் இங்கே அலாட்மெண்ட் கிடையாது. மெப்கோவில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரான்ச் லாஸ்ட் இயர் தொடங்கப்பட்ட புது பிரான்ச் AINDS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கோடு வந்து ஏடி. இதில் பொறுத்தவரைக்கும் ஒரே ரேஞ்ச் தான் நமக்கு அவைலபிள். ஓசி 19569, பிசி 24352, பிசிஎம் 23386, எம்பிசி 39821, எஸ்சி 108490. எஸ்சி அருந்ததியர் எஸ்டியில் லாஸ்ட் டைம் அலாட்மெண்ட் கிடையாது. ஒன் மோர் பிரான்ச் இவங்க லாஸ்ட் இயர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெப்கோவில், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். கோடு வந்து பிஎம். இதில் அகெயின் ஒரே ரெஃபரன்ஸ் தான் அவைலபிள். ஓசி 25056, பிசி 34488, பிசிஎம் 51208, எம்பிசி 59942, எஸ்சி 109610, எஸ்சி அருந்ததியர் 47946. எஸ்டியில் லாஸ்ட் இயருங்க அலாட்மெண்ட் கிடையாது. ஸோ நம்ம வந்து மெப்கோவில் இருக்கிற அத்தனை பிரான்ச்சஸ்க்குமே பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்ன மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் இருக்கிற புகழ்பெற்ற கல்லூரி தான் மெப்கோ சிலங் என்ஜினியரிங் காலேஜ். அண்டு இந்த காலேஜில் நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எந்த ரேங்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்த ரேங்க் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடலாங்கிறத நம்ம விரிவாக நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து நான் திரும்ப திரும்ப பல முறை நான் டவுட்டு கிளாரிஃபை பண்ணாலும் நிறைய தடவை கேட்குறாங்க. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான். ஈவன் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரிக்கு கீழே குறிப்பிடப்பட்டிருந்தா கூட அந்த ரேங்க் வந்து அது ஜென்ரல் ரேங்க் தான். ஸோ அதனால் அதை வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு டெக்னிக்கலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பார்த்து பயனடையட்டும். மெண்டா ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது பயனளிக்கும். நன்றி, வணக்கம்.